ஆயுஷ் இ மார்க்கெட். ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். ஆதவன் வெயிட் கெயின் பவுடர், ஆதவன் ஹீமோகேர் கேப்சியூல், ஆதவன் ஹெர்போ அயன் கேப்சியூல், ஆதவன் முஸ்லிவிட்டா டானிக். இந்த நான்கையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ஒரு காம்போ. நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் ரூபாய் 300 தள்ளுபடி. குறிப்பாக இது யாருக்கு அப்படின்னா, நம்ம ஜோசப் மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, ஜோசப்போட ஃப்ரெண்டு கேமராமேன் மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இது நல்லா வேலை செய்யும். எப்போவுமே வந்து எடை நல்லா இருந்தால் தான், பார்க்க லுக்காக இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும். இல்லைனா வந்து ஜோசப் மாதிரி கட்ட பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்து எடை குறைவு இருக்கிறவங்க, இயல்பாகவே எடை குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த காம்போவை பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார், அண்ணா இழந்த ஆண்மையை திரும்ப பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். இழந்த ஆண்மையை திரும்ப பெற முடியுமா? 10,000 ரூபா நகையை 9,000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டு 1,000 தாண்டின பிறகு எப்படி நகையை திருப்ப முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும். நகையை திருப்புற அளவுக்கு வந்து நீ வந்து கடன் வாங்கியிருந்த அப்படின்னா நகையை திருப்பிடலாம், சரியா? அதே மாதிரி தான் ஆண்மையை. ஆண்மையை வந்து நீ வந்து 0% கொண்டு வந்துட்ட. கையடி கையடி கையடி, உரியடி மாதிரி அடிக்கிறது, அடியடின்னு அடிக்கிறது, ஆயில் ரேகை தேயிற அளவுக்கு அடிக்கிறது. பார்த்தா பளிச்சுன்னு அப்படியே வந்து மார்பிள் கல் மாதிரி இருக்கும் கை, ஒரு ரேகையும் இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஸோ வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக அதை ஆரம்பித்து வெளியேடே வெளியேறு வெளியேடே வெளியேறுன்னு சொல்லி ஒரு ஆன்டி மூவ்மெண்ட்டை போட்டு, ஆன்டி இல்லை ஆன்டி மூவ்மெண்ட்டை போட்டு அத்தனை வெளியில் ஏற்றிட்டு இப்போ தொங்குதே துருத்துதே, இப்போ இதை தூக்கி நிறுத்துதேன்னா முடியாது. ஸோ அதனால தான் வந்து லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக பார்த்துக்கணும். இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே வந்து விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, சரியா? ஸோ வந்து கையிலே ஃபோன் இருக்குது, பக்கத்திலே வந்து லேப்டாப் இருக்குது, சரியா? அதை விட பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மாலாக கட்டி விட்டுட்டு அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான், சைட் அடிக்கிறதே போகிறான். நம்மால் சைட் அடிக்க போகிறான், அங்கே போய் சைட் அடிச்சுட்டு 10-15 சைட் அடிச்சுட்டு கடைசியில் அதில் 2 பிகரை அழகாக கொண்டு வந்து அதுக்காக ஒரு ஆப்பை வாங்கி அதை அடித்து, அப்புறம் அவளை நினச்சி இதை அடிச்சுக்கிட்டு அதை அடித்து கடைசியில் பம்பை ஒடிச்சு இப்படி நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்குறான். ஸோ வந்து லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் யோகம், கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் காமம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம், கலந்து தான் வச்சுக்கணும், சரியா? ஸோ வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து எப்போவுமே காமம் வெறி பிடிச்சா மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இழந்த ஆண்மையை திரும்ப பெறுவதற்கும் வழி இருக்குது. ஆனால் முழுமையாக இழந்துட்ட சிலர்லாம் வந்து ஒடிச்சிடுறான், என்னடா இது எப்போ பார்த்தாலும் விரைச்சிக்கிட்டே இருக்கு டப்புக்குன்னு ஒடிச்சிடறான், வெள்ளிக்காய் உடைக்கிற மாதிரி ஆணுப்பை உடைச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்கான். ஸோ அது எந்திரிக்கவே எந்திரிக்காது, சரியா? அதனால் வந்து இந்த கைப்பழக்கம்னு சொல்லக்கூடிய கரப்பழக்கத்தை குறைக்கணும். அதே மாதிரி பீரு பிராந்தி போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறத நிறுத்தணும், சரியா? இதை குறைக்கணும், அதை நிறுத்தணும். அப்புறம் நல்ல உணவுகள், நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்கணும். காராமணி, கொண்டக்கடல, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, பனங்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, உருணக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இதெல்லாம் எடுக்கணும். முருங்கைக்கீரை நிறையா சாப்பிட்லாம். முருங்கைப்பூவை வந்து நல்லா தேங்காய் போட்டு, முருங்கைப்பூவு தேங்காய் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா சட்னி மாதிரி கட்டி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கிறப்ப மட்டும்தான் இழந்த ஆண்மையை திரும்ப பெற முடியும். ஆண்மை சக்தி இழந்த ஒருத்தவங்க பார்த்தோன்னா விட்டமின் D3 குறைஞ்சிருக்கும், B12 குறைஞ்சிருக்கும், அயன் குறைஞ்சிருக்கும், இரும்பு சத்து, கால்சியம் குறைஞ்சிருக்கும், உடம்பில் ஹார்மோன் லெவலும் குறைஞ்சிருக்கும், இல்லை ஹார்மோன் லெவலில் வந்து முரண்பாடு இருக்கும், FSH அதிகமாக இருக்கும், ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கும், LH அதிகமாக இருக்கும், டெஸ்டோஸ் வந்து இருக்க வேண்டிய அளவை விட த்ரீயை விட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிரும். ஸோ டெஸ்டோஸ் அதிகமாக விதைப்பையில் சுரக்கிறப்ப அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து விதையில் வந்து விந்து அணுக்களை உருவாக்கக்கூடிய தூண்டு காரணி தூண்டும். விந்து அணுக்கள் தூண்டுறப்போ, விந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறப்போ, எபிடிட்டி மீஸில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறப்போ, விந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறப்போ, இந்த விந்தை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக உனக்கான உணர்வு, காம உணர்வு உண்டாகி, இல்லை காதல் உணர்வு உண்டாகி, ஸோ இல்லை உடலுறவுக்கான உணர்வு உண்டாகி, ஆணுறுப்புன்னு சொல்லக்கூடிய பம்பு எந்திரிச்சு நிற்கும், அந்த கம்பு மாதிரி அது எந்திரிச்சு நிற்கும். உன்னோட ப்ரோ, உன்னோட தம்பி ஓம் பாசையில் சொன்னான், சரியா?
ஸோ வந்து கிணத்துல தண்ணி இருந்து மோட்ரு ஒழுங்காக இருந்தால் தான் பம்பு அடிக்கும், ஒழுங்காக புரிஞ்சுக்கும் சரியா. ஸோ அப்போ என்னென்னா வந்து நல்ல விந்து உற்பத்தி இருக்கணும், அதீதமான விந்து உற்பத்தி இருக்கணும். அதீதமான விந்து உற்பத்தி இருக்கிறப்ப விந்து என்பது கீழே செல்லும் இயல்புடையது. கீழே செல்வதற்கு வந்து ஆணுக்கு வந்து ஸ்டிப்னஸ் கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ வந்து எல்லாத்துமே இழந்த ஆண்மையை மறுபடியும் நீ திரும்ப நிறுத்தணும், பழைய மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸாக ஒரு இப்போ வந்து ஒரு 10 வருஷம் கையடிச்சிட்ட, 10 வருஷம் அடிச்சிருக்கிற ஒரு மாதத்துக்கு 10, ஒரு வருஷத்துக்கு 120 120 × 120 கிட்டத்தட்ட 1440 வாட்டி அடிச்சிருப்பேன். 1440 வாட்டி அடிச்சுட்டு சும்மா ஒரு 3-5 நாள் மருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது சரியாக போகும், மறுபடியும் எந்திரிச்சு நிற்குமானா நிற்காது. ஸோ நான் சொன்ன இந்த சத்து குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும், ஹார்மோனில் வந்து முறைப்படுத்தணும். விதைகள் ஏதாவது நரம்பு சுருட்டிட்டு இல்லை விதையில கட்டி இருக்கா, இல்லை சிறுநீரக கற்கள் இருக்கா, பைல்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் சீர் பண்ணி இதயம் ஒழுங்காக இருக்கா, இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் சரியாக இருக்கா, கொழுப்பு அடைச்சிருக்கா, மூளை ஒழுங்காக சிந்திக்குதா, ஞாபக சக்தி நல்லா இருக்கா, பயம் பதட்டம் இல்லாமல் ஒழுங்காக இருக்கா, இதை எல்லாத்தையும் பார்த்து நிர்ணயம் பண்ணணும் அதை ஆண்மையை சரியா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ கம்ப்ளீட்டாக சுத்தமாக கிளி செத்து போச்சு, ஆணுறுப்பு சுத்தமாகவே எந்திரிக்கல அப்படின்னா சில நேரங்களில் 1.5 வருடங்கள் கூட, 1.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் வந்து சரியான லைஃப் ஸ்டைலையும் சரியான உணவையும் சரியான மருந்தையும் சரியான முறையில் வந்து உன்னுடைய எத்திக்ஸையும் வகைப்படுத்துகிறப்ப மட்டும்தான் வந்து அது மறுபடியும் எந்திரிக்கும், இல்லைன்னா எழுந்திருக்காது சரியா. அப்புறம் உனக்கு அரியர்ஸும் கிடைக்காது, பென்ஷனும் கிடைக்காது, அது மண்டையை போட்டுரும் சரியா. ஸோ இதெல்லாம் மறுபடியும் வேணும், வாழ்க்கை வேணும் அப்படின்னா வந்து அண்ணன் சொல்லக்கூடிய பாலியல் மந்திரம் சேனலை ஒழுங்காக பாரு. நம்ம கோவிந்தோட கலை வண்ணத்தில், கை வண்ணத்தில், கண் வண்ணத்தில், கண்ணடிப்பில் நிறைய எபிசோடை கண்டமானக்கு என்ன போட்டுட்ருக்குறேன், தொடர்ந்து பாரு. அதில் உள்ள உணவுகளை சாப்பிட்டு எங்கள் கோவிந்து மாதிரி நீயும் இழக்காத ஆண்மையை, நீ இழந்த ஆண்மையை பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் ப்ரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, No. 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ், போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667 for appointment. Dr. Arun Chinnaya Camp, contact number 860-84-0035 for online consultation India and overseas, 8124-07-667, 8124-17-667, 8124-67-667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு, போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.